உதாரணமா ஒருத்தர் சாக்ஸ் போட்டிருக்கிறார், அதுல தையலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, தையல் இல்ல சாக்ஸ் போடுறார், அது தையலே கிடையாது, அப்படியே வீதிங் அப்படியே நெய்து இருக்கிறாங்க என்று சொன்னால் அதுவும் கூடாது. ஒருத்தர் பனியன் போடுறார், அந்த பனியன்ல தையலே இல்லாத பனியன் தயார் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, பனியன் நம்ம இங்க பார்க்கணும், கையில ஒரு தையல் இருக்கும் ரவுண்டா, இந்த கையில அந்த கையில கீழே கொஞ்சம் தச்சிருப்பாங்க, கழுத்து கிட்ட தச்சிருப்பாங்க. இது அல்லாத மற்ற இடங்கள்ல தையல்லாம் கிடையாது, குறுக்க மூட்டக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கிடையாது. இது மாதிரி ஒரு கையை தயார் பண்ண கட்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் கூட தையல் உடை போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் உடலை மறைக்கக்கூடிய ரவுண்டுடைய அமைப்பில் உள்ள துணியை போடக்கூடாது அப்படின்னு. ஒரு பக்கம் இரண்டு பக்கங்களும் திறந்திருக்க வேண்டும், எப்படி ஏறம் கட்டணும், ரெண்டு முனைகள் திறந்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும். அதுல தையல் இடையில தையல் இருந்துச்சு அது கூடும், கிழிஞ்சு போச்சு தைக்கிறாரு, அல்லது இப்படி செய்யறார், ஒருத்தருக்கு எஹராம் துணி எவ்வளவு இருக்கணும், 2.5 மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, எஹராமுடைய துணி 2.5 மீட்டருடைய அகலத்துக்கு இருக்குதான், பார்த்தா சரியா மூடி மறைக்கக்கூடிய அமைப்புல, அவலத்தை மூடி மறைக்கக்கூடிய அமைப்புல கட்ட முடியும் அப்படின்னு. 2.5 மீட்டர் துணி ஒரு இடத்துல இல்ல, வாங்குறது காசு இல்ல அவருக்கு, அப்பயும் ஆச்சுக்கு போறான்னு கேக்குறீங்களா, அப்படி ஒருத்தர் கேட்டார், 2.5 மீட்டர் துணி வாங்க முடியாதவர் ஏன் ஆச்சுக்கு போறாரு, அது பிரச்சனை இல்ல, சட்டம் பிரச்சனை, சட்டத்துக்காகவே சொல்லப்படுகிறது. 1.5 மீட்டர் 2 1.5 மீட்டரும் 2 விட்டு இருக்குது, ஒருத்தர் ரெண்டையும் சேர்த்து மூட்டுறார் தைக்கிறாரு, நேரம் வந்துருக்கு அதை கட்டிக்கலாம கட்டுறோம், இது தையல் துணியாக ஆகாது. அதே மாதிரி 1.5 மீட்டரா 4 விட்டு இருக்கிறத 4 தையல் போடுறாரு, நீட்டமா ஒரு துணி ஆயிடுது, ஏறம் துணி மாதிரி, அதை கட்டலாம கட்டலாம். அப்ப தையல் துணினா என்ன கேட்டா, உடனுடைய அந்த ஷேப் மறைக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு துணி கூடாது அப்படின்னு. அதனாலதான் சாக்ஸ் போடுறது கூடாது, பனியன் போடுறது கூடாது, பைஜாமா போடுறது கூடாது, அதுல தையலே இல்லாவிட்டாலும் சரி போடக்கூடாது, ஷூ போடுறது கூடாது, ஜட்டி போடுறதும் கூடாது, ஜட்டி போடுறதும் கூடாது, ஜட்டி போடாம நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், போடக்கூடாது அவ்வளவுதான், என்ன பண்றது, ஜட்டி போடாம எல்லாம் நடக்க முடியாது, ஜட்டி போடாம தவறு செய்ய முடியாது, சதி செய்ய முடியாது, ஓடணும் முடியாதுன்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு வழி சொல்றாரு, லங்கோடு கட்டிக்கலாம், லங்கோட்னா என்ன தெரியுமா, சதுரமா ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி கட்டி மாதிரி சதுரமா ஒரு துணி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, தையல் இல்லாத துணி, அதை கிழிச்சு இப்படி முக்கோண மாதிரி இப்படி மடிச்சு இந்த 2 முனையும் இடுப்புல கட்டிக்கிட்டு இதை தூக்கி அப்படி இழுத்து கட்டினார்னா டைட்டா இருக்கும், ஜட்டியை விட டைட்டா இருக்கும், அதுக்கு பேர் லங்கோடு. அந்த லங்கோடு கட்டுறதுக்காக ஒரு கயிறை பயன்படுத்துறாரு, இடுப்புல கயிறு ஒன்ன பயன்படுத்துறாருன்னு வச்சுங்க, அதுவும் ஓகே கூடும், கயிறை பயன்படுத்தினாலும் கூடும். ஆக தையல் துணி அணியக்கூடாது, ஜட்டியும் போடக்கூடாது, அது சட்டம். சரி, இப்போ தையல் துணியை பயன்படுத்தினால் என்ன சட்டம், குற்றப்பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் தம்மு கொடுக்கணும், அது சதப்பா கொடுக்கணும். எப்ப தையல் துணியை 12 மணி நேரம் ஒரு பகல் அல்லது ஒரு இரவு உடுத்தி இருந்தால் அப்பொழுதுதான் இவர் மீது தம்மு வாஜிபா, ஆடு எடுத்து கொடுக்கணும், குற்றப்பரிகாரம். எவ்வளவு நேரம், 12 மணி நேரம். சில பேர் கேட்கிறாங்க, அங்க சில பேர் தவறா செஞ்சிருந்தவங்களும் உண்டு, அதுல நான் யாராவது கொடுத்திருந்தேன், குளிக்கிறதுக்காக என்ன பண்ணேன், இந்த கையிலே முடித்திக்கிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம், 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும், அது ரொம்ப நேரம் குளிச்சாலும் கூட 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா ஏதாவது இருக்கிற அவ்வளவு நேரம் குளிக்க முடியாது, 5 நிமிஷம் சும்மா உடல்ல சூட்ட ஆட்டி கொள்றதுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய விஷயம் அப்படி செஞ்சாரு. அப்படி சில பேர் கேட்கிறாங்க, இந்த மாதிரி கையிலே கட்டிட்டு குளிச்சுட்டேன், இப்ப என்ன பண்றது, ஒருத்தர் சொன்னாரு வந்து, என்ன தையல் தண்ணி துணி கட்டிட்டீங்களா, நீங்க தம்மு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப தம்மு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னு கேட்டா 12 மணி நேரம் அந்த துணியை அணிந்திருந்தால்தான் தம்மு அவர் மீது வாஜிபாகும். இப்ப இவர் உடுத்திருந்தது 10 நிமிஷம் 20 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் உடுத்திருக்கிறார், அப்படி இருந்தாலும் கூட தம்மு வாஜிபில்லை, சதக்கா வாஜி, ஒரு சதக்கா அவர் மீது வாஜி, அதுல சொல்ல சதக்கா அப்படின்னா என்னன்னு சொன்னா அது வாஜிபாகும். ஆக இது முதல்ல சொல்ல சட்டப்படி தான், வேண்டுமென்றே உடுத்தினாலும் சரி, மறதியாக உடுத்தினாலும் சரி, இவரே உடுத்தினாலும் சரி, அடுத்தவர் உடுத்தி அடுத்தவரால் உடுத்திவிடப்பட்டாலும் சரி, இவர் விழித்திருக்கக்கூடிய நிலையிலே செய்தாலும் சரி, அல்லது திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே செய்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். 3வது
தலை தலையை மறைப்பது முகத்தை மறைப்பது ரெண்டு சேர்ந்து ஒரு சட்டத்தில் கொண்டு வர்றாரு. தலையை மறைப்பது தனி முகத்தை மறைப்பது தனி சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே வரும். அது தனியா அப்படின்னா ஒன்பதுன்னு ஒன்று. தலையை மறைப்பது முகத்தை மறைப்பது இது ரெண்டும் கூட. அது எவ்வளவு மறைச்சாலும் இதுல எவ்வளவு மறைச்சாலும் சரி, தலை முழுவதை மறைச்சாலும் சரி, அல்லது தலையிலே நாலில் ஒரு பாகம் மறைத்தாலும் சரி, எவ்வளவு நேரம் மறைக்கிறது முதல்ல சொல்ல சட்டப்படிதான் ஒரு பகல் அல்லது ஒரு இரவு பன்னிரண்டு மணி நேரம். பன்னிரண்டு மணி நேரம் தலை முழுவதை மறைத்திருந்தார், பனிரெண்டு மணி நேரம் தலையிலே நாளில் ஒரு பங்கை மறைத்திருந்தார், அப்பொழுது தம்மு கொடுக்க வேண்டும். பன்னிரண்டு மணி நேரத்தில் குறைவாக இருந்தது சதகா கொடுக்க வேண்டும். நாளில் ஒரு பகுதிக்கு குறைவாக இருந்தது அப்பொழுது சதகா கொடுக்க வேண்டும். நாளில் ஒரு பகுதி குறைவாக இருந்தாலும் சதகா கொடுத்தால் போதும். நாளில் ஒரு பங்கு அல்லது அதை விட கூடுதலாக இருந்தால் தம்மு வாஜிப். அது பனிரெண்டு மணி நேரம் இருந்தார். தலை மறைப்பது அப்படிங்கறதுல வெளியே போயிட்டு இருக்கிறாரு, நிழலுக்காக வேண்டி வெயில் விடாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு குடையை பிடிக்கின்றார், குடை பிடிக்கின்றார், அது தலை மறைக்கிறதாக ஆக. அது தலைக்கு மேல தலையில் படாதவாறு ஒரு துணியை தூக்கி பிடித்துக் கொண்டு போகின்றார் வெயில் விழாமல் இருப்பதற்காக வேண்டி, அது தலை மறைப்பதாக ஆகாது. அதே போல ஒருவர் வேலை செய்கின்றார், எஹராம் கட்டி இருக்கக்கூடிய வேலை செய்கின்றார். அவர் வேலை செய்யும் பொழுது ஒரு மூட்டையை ஒரு கூடையை ஒரு சட்டியை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு நடந்து போகின்றார். பெரிய சட்டி தலையை மறைச்சிருது, நீண்ட தூரம் நடந்து போறார், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடந்து போறார். அதெல்லாம் குற்றத்திற்குரியதாக தலையை மறைப்பதாக ஆக. ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டு போறார், சட்டியை வச்சிருக்கிறார், ஒரு பொருளை தலையில சுமந்துட்டு போறார், இதெல்லாம் தலை மறைப்பதாக ஆக. அதுக்கெல்லாம் தமும் கிடையாது சதக்காவும் கிடையாது, எந்த குற்ற பரிகாரமும் கிடையாது, குற்றமாக ஆகாது. தலை மறைப்பது அப்படிங்கிறது இந்த விஷயம் சரி. அதே மாதிரி முகத்தை மறைப்பது அப்படிங்கிறது அப்படித்தான், முகத்தை மறைக்க கூடாது. இது முன்னால் சொல்ல சட்டப்படி வேண்டுமென்றே மறைத்தாலும் சரி, அல்லது நிர்பந்தமாக மறைத்தாலும் சரி, தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஏற்பட்டாலும் சரி, விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது இவராலோ அடுத்தவராலோ எப்படி இருந்தாலும் சரி மறைத்தால் அந்த சட்டம் சொல்லப்பட்ட இந்த சட்டங்கள் எல்லாம் அவர் மீது பிரயோகம். பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, தலையை கட்டாயமா மறைக்கணும், முகத்தை மறைக்கக்கூடாது. பெண்கள் பொதுவாகவே முடியை மறைத்திருக்க வேண்டும். பெண்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு கடுமையான சட்டம் மார்க்கத்தில் ஒன்று சரியாதுல. பெண்கள் தங்களுடைய தலை முடியை அந்நிய ஆடவர்களுக்கு காட்டக்கூடாது, ஹராம், எந்த நிலையும் காட்டக்கூடாது. காட்டவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதை அலங்காரமாக ஆக்கி சீவி சிங்காரித்துக் கொண்டு பூக்களை வைத்துக் கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு அந்நிய ஆடவர்கள் பார்க்கக்கூடிய அளவிலே தெருவிலே போனால் ஒரு பெண் என்ன என்ன சட்டம் ஏற்படும், என்ன நிலை ஏற்படும்? அதையெல்லாம் கணவன்மார்கள் கண்டிக்கணும், கணவன்மார்களுடைய பொறுப்பு. இவர்கள் கண்டிக்காவிட்டால், கணவன்மார்கள் கண்டிக்காவிட்டால் கணவன்மார்களின் மீதும் அந்த தண்டனை ஏற்படும். அல்லாஹ் சொல்லாத்தால் தண்டனை சொல்லி கேட்கல அப்படிங்கிறத வேற விஷயம், சொல்றது இவர் மீது கடன், கட்டாயமாக சொல்ல வேண்டும். தலைமுடி பெண்களுடைய தலைமுடி ஹராம், அந்நிய ஆடவர் பார்ப்பது ஹராம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படிங்கிற சட்டத்திற்கு ஒரு உதாரணம் நான் சொல்லியிருக்கிறேன், சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்றால், தலைமுடியை சீவுகின்றால் சீப்பின் மூலமாக, சீப்பிலே நிறைய முடிகள் உதிர்ந்து கொண்டு வரும் பார்க்கலாம். அதை எல்லாம் அந்த முடியெல்லாம் அப்படி எடுத்து எடுத்து அப்படி ஒரு சுருட்டு சுருட்டி ஒரு முடிச்சு போட்டு தூக்கி வெளியே போட்டுருவாங்க, போயிருக்கு இல்லையா. நம்ம வீட்டு பெண்கள் செய்யக்கூடிய காரியம் நிறைய பேர் செய்யறாங்க. ஒரு பெண் அந்த மாதிரி தன்னுடைய தலைமுடியை சீவி எடுத்து சீப்பிலே வரக்கூடிய அந்த உதிரி முடிகளை எல்லாம் சுருட்டி ஒரு சுருளாக ஆக்கி அதை முடிச்சு போட்டு வீட்டுக்கு வெளியே ஜன்னல் வழியா தூக்கி வெளியே போட்டான், தெருவில் போய் விழுந்துருச்சு. அந்த பக்கம் ஆம்பளைங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆண் வந்தா அந்த பக்கம் பாக்கிறோம், முடி கிடக்குது, அது நீட்டு நீட்டமான முடியாது. அவர் நினைப்பான், சைத்தான் சும்மா இருக்க மாட்டான், முடியை பார்த்தாலும் சைத்தா அவனுடைய எண்ணத்துல ஒரு ஊசாட்டத்தை ஏற்படுத்தும், இவ்வளவு நீளமான முடி இருந்தா அந்த பொம்பளை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கணக்கு போவோம், இட போடுவோம் வெளியே இருந்துட்டு முடியை பார்த்தே பொம்பளை இட போடுவோம் உள்ள. அந்த மாதிரி தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி உதிர்ந்து விட்டாலும் கூட அதை வெளியே மக்கள் ஆண்கள் அந்நிய ஆடவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு வெளியே தூக்கி போடுவதும் மக்களுக்கு தயாரி கூடாது.